ஸ்ரீ குருப்போ நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இருக்குது. அந்த சனியின் 10ஆம் பார்வையில் சுக்கரன் இருக்கார். அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு, சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு கெடு பலன்களை நடக்கும், கெடு பலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு. தை மாதம் 6ஆம் தேதி அதாவது தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை, அதுக்கு அடுத்த 2வது நாள் அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது தை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2வது நாள் தை கிருத்திகை சுக்கர பெயர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தை 18ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தை 18ங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வையை விட்டு வெளியில் வராரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தை 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு, இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம் இருக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு, அதாவது தனுசு ராசியை விட்டு பெயர்ச்சியாகி மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசி பலனுக்கு பார்க்கலாம். இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி 11 தை 28 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும், என்ன சங்கடமான பலன்கள், அந்த கிரகங்கள் வந்து 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சுபமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தை 1 தை பொங்கல், தை 2 மாட்டுப்பொங்கல், தை 3 காணும் பொங்கல், ஜனவரி 25 தை 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம், முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தை 6ஆம் தேதி தை 11ஆம் தேதிக்கு முன்னாடி தை 6ஆம் தேதி தை கிருத்திகை, அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தை 26ஆம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை, இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். தை 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம். தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு. சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம். சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார், நான் எப்படி சார் பண்ணுறது, நீங்கள்லாம் பண்ணக்கூடாது,
தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க. அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது, அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அவரை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது. உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் இங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த தை மாத ராசி பலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, இந்த விவரங்களை, பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7200009918 எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க, பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8015131149 அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள், நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த 72 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். சார், ஏற்கனவே பணம் இல்லை, இதில் வேறு செலவை வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறதுனால இது கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சுமூக தீர்வை அடைகிறதுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க. கடனை வாங்கி கடன் அடைப்பீங்க, கடனை வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க, கடனை வாங்கி நீங்கள் தண்டை அழுவீங்க, கடனை வாங்கி மருத்துவ செலவு பண்ணுவீங்க. ஸோ கடன் அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம். 6 இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, கடன் அதிகரிக்கிறதுக்குண்டான மாதம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கித்தான் ஆகணும். இந்த கடனை அதிகப்படுத்தினாலும் அதை நியாயமான செலவாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் கிடைக்குதேன்ட்டு இஷ்டத்துக்கு கை நீட்டுற இடத்துலலாம் கடனை வாங்கிட்டு தூபர் தண்டி செலவுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் தூபர் தண்டி செலவுன்னா வந்து கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது வேண்டாத செலவு, தண்ட செலவு, படாடோபமான செலவு, திமிருக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் சனி இருக்கிறதுனால தவறான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க, அந்த குருட்டு தைரியம், முரட்டு தைரியம், அந்த முரட்டு தைரியம் கும்பராசி நண்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குருட்டு தைரியம், முரட்டு தைரியத்தினால தான் இப்போ ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கீங்க, இன்னும் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், ஷேர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஜாமீன் கழித்து போடாதீங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத மாதமாக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து கடந்த 6 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுதே, நிறையா பணம் வரும்பொழுதே இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அப்போது கவனிக்கலை, இப்போவாவது கவனித்து ஒழுங்காக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும், வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும், இளைய சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இப்படி ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள், யாராவது சில கடந்த காலத்தில் உங்கள்கிட்ட தொடர்பில் இருந்த, நட்பில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த நபரை கொண்டு தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியில் ஃபுல்லாகவே, கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே சூரியன் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார். மாத பிற்பகுதியில், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை. மாத ஆரம்பத்திலேருந்து, அதாவது தை மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அனுகூலத்தை ஏற்படுத்துவார். அதனால் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா துறை நண்பர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைத்து அவர்கள் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதிர்வாழினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை நிர்ணயித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும்.
பெண்கள் சார்ந்த எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். குறிப்பாக இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்குமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை அதிகரிக்கின்ற மாதம், கடனை அடைப்பதற்காக கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய மாதமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. மாத பிற்பகுதியிலிருந்து தாயாருக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். பூமி தொடர்பான இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டிலேருந்து கூட நீங்கள் வெளியில் வர மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், அது பண்ணினா எங்களுக்கு போதும் சார் அப்படின்னா, அம்பாள் வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். தினமும் ஒரு தாமரப்பு வாங்குங்க. 30 நாள், கிட்டத்தட்ட 29 நாள், தை மாதம் முழுக்க 29 நாள், 30 நாள் தாமரப்பூ வாங்குங்க. அந்த தாமரப்பூவை தினமும் உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கோ இல்லாட்டி பெருமாள் கோயிலில் இருக்கிற மகாலட்சுமி சந்நிதிக்கு, தாயார் சந்நிதிக்கு சென்று அந்த தாமரப்பூவை, ஒரு தாமரப்பூ தான் ஒரு நாளைக்கு, அது வந்து மேக்ஸிமம் 5 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும், ஒரு நாளைக்கு 10 ரூபா, மாதத்துக்கு 300 ரூபா, அதை கொண்டு போயிட்டு வச்சு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்கோ. முடிஞ்சதுன்னா ஸ்ரீ சுக்த பாராயணத்தை சொல்லுங்கோ. அப்படி ஸ்ரீ சுக்த சொல்ல தெரியாதவங்க, ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா ஆத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்கோ. உங்களுக்கு பணபலம் அதிகரித்து கடன் சுமை குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாள். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.